ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 9th, 10th, 11th, 12th இந்த 4 ஸ்டாண்டர்ட் புக் பேக்கில் இருக்கிற நூலாசிரியர் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நிறைய பேர் வந்து அந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிற நூலாசிரியரை கம்பைன் பண்ணி அப்படியே நான் நோட்ஸாக எடுத்திருக்கேன். அதை வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டைம் இருந்தால் நீங்கள் வந்து இதை நோட்ஸாக எடுத்துங்க. சப்போஸ் எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் ஓரளவு லிசன் பண்ணாலே போதும், ஈஸியாக அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு லெசனை படிக்கும் போது புக் பேக்கில் பின்னாடி இருக்கிறத நம்ம படிக்க மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தோம்னா நமக்கு எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து க்வெஸ்சன் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கம்ப்ளீட் ஆன உடனே டைம் இருக்குது, எங்களால் நோட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க. சரி, வாங்க இப்போ டாபிக் உள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது 9th தமிழில் பார்த்துடலாம். லெஃப்ட் சைடு எழுதியிருக்கிறது எல்லாமே நூல், ரைட் சைடில் வந்து நூல் ஆசிரியர் எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதும் போதே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க. அப்படி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நூலும் நூலாசிரியரும் நமக்கு மெமரைஸ் ஆகிடும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், இந்த நூலை எழுதினது ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும், மணவை முஸ்தபா. மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன். அழகின் சிரிப்பு, பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர், கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம், வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள், வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும், மா கிருஷ்ணன். தமிழர் நாகரிகமும் பண்பாடும், அ தட்சிணாமூர்த்தி. தமிழ் வரலாறும் தமிழர் பண்பாடும், மா ராஜமாணிக்கம். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள், க ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம், ராஜன். தமிழர் சால்பு, வித்யானந்தன். அக்னி சிறகுகள், அப்துல் கலாம். மின்மினி, ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி, சுஜாதா. ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகள், அரசி ஆதிவள்ளியப்பன். முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத்மாதவ். கல்வியில் நாடகம், பிரளயன். மலாலா கரும்பலகை யுத்தம், ஆயிஷா நடராஜன். நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம், சு சக்திவேல். தரங்கம்பாடி தங்க புதையல், பே தூரன். நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள், கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர், ஜேம்ஸ் லவ்லாக் எழுதினது. இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா ச சுரேஷ். திரும்பவும் ரிப்பீட் பண்ணிடுறேன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும், மணவை முஸ்தபா. மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன். அழகின் சிரிப்பு, பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர், கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம், வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள், வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும், கிருஷ்ணன். தமிழர் நாகரிகமும் பண்பாடும், தட்சிணாமூர்த்தி. தமிழ் வரலாறும் தமிழர் பண்பாடும், ராஜமாணிக்கம். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள், க ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம், ராஜன். தமிழர் சால்பு, வித்யானந்தன். அக்னி சிறகுகள், அப்துல் கலாம். மின்மினி, ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி, சுஜாதா. ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகள், அரசி ஆதிவள்ளியப்பன். முதல் ஆசிரியர் சிங்கிஸ். கல்வியல் நாடகம், பிரளயன். மலாலா கரும்பலகை யுத்தம், ஆயிஷா நடராஜன். நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம், சு சக்திவேல். தரங்கம்பாடி தங்க புதையல், பே தூரன். நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள், கிருபானந்த வாரியார். கையே உலகே ஒரு உயிர், இதை வந்து எழுதினது ஜேம்ஸ் லவ்லாக். இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா ச சுரேஷ். இருட்டு எனக்கு பிடிக்கும், அன்றாட வாழ்வில் அறிவியல், ச தமிழ்ச்செல்வன். தமிழர் உணவு, பக்தவச்சல பாரதி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, மு மேத்தா. தமிழ் பழமொழிகள், கீவா ஜெகநாதன். பெரியாரின் சிந்தனைகள், வே ஆனைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை, எஸ்பி சாட்டர்ஜி. தமிழில் மொழிபெயர்த்தது வி மு சாம்பசிவன்.
தங்கைக்கு டாக்டர் மூவ, தம்பிக்கு அறிஞர் அண்ணா, சிற்பியின் மகள் பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின், இதை தமிழில் மொழிபெயர்த்தது முகமது ஷெரீஃப். திரும்பவும் சொல்லிடுறேன், இருட்டை எனக்கு பிடிக்கும், அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தமிழ் செல்வன், தமிழர் உணவு பக்தவச்சல பாரதி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூ மேத்தா, தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன், பெரியாரின் சிந்தனைகள் ஆணைமுத்து, அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சாட்டர்ஜி, தமிழில் மொழிபெயர்த்தது சாம்பசிவன், தங்கைக்குனா டாக்டர் மூவா, தம்பிக்கு அறிஞர் அண்ணா, சிற்பியின் மகள் பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின், தமிழில் மொழிபெயர்த்தது முகமது ஷெரீஃப். இதோட பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள, அதாவது புக் பேக்கில் இருக்கிற நூல் நூலாசிரியர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ள நூல் நூலாசிரியர் பார்க்கலாம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமதி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன், பச்சை நிழல் உதயசங்கர், குயில் பாட்டு பாரதியார், அதோ அந்த பறவை போல முகமது அலி, உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். பறவை போல அப்படின்னு வந்துட்டா முகமது அலி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதே மாதிரி பறவை மனிதர்னு வந்துட்டா சலீம் அலி. திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார், சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன், ஆறாம் திணை மருத்துவர் கு. சிவராமன், பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி, அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன், காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். திரும்பவும் ரிப்பீட் பண்ணிடுறேன், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன், தவறின்றி தமிழ் எழுதுவோம் நன்னன், பச்சை நிழல் உதயசங்கர், குயில் பாட்டோட ஆசிரியர் பாரதியார், அதோ அந்த பறவை போல முகமது அலி, சலீம் அலி அப்படிங்கிற ஒரு யாருன்னா பறவை மனிதர், அது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். சலீம் அலியை பற்றி, அதாவது பறவைகளை பற்றி நமக்கு ஒரு லெசனே கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த லெசனை படிச்சுங்க. உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன், திருக்குறள் தெளிவுரை வ.உ.சி., சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன், ஆறாம் திணை மருத்துவர் கு. சிவராமன், பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி, அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன், காலம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அடுத்து சிறந்த சிறுகதைகள் 13, வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசன் ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி எம்.பி. அகிலா, தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள் பெருமாள், என் கதை நாமக்கல் கவிஞர், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், நாட்காலிக்காரர் ந. முத்துசாமி, அறமும் அரசியலும் டாக்டர் மூவ, அபி கவிதைகள் அபி, எண்ணங்கள் எம்.எஸ். உதயமூர்த்தி, யானை சவாரி பாவண்ணன், கல்மரம் திலகவதி, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் ந. முருகேச பாண்டியன். திரும்பவும் சொல்லிடுற, சிறந்த சிறுகதைகள் 13, வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசர் நூலின் ஆசிரியர் ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி எம்.பி. அகிலா, தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள் பெருமாள், என் கதை நாமக்கல் கவிஞர், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், நாட்காலிக்காரர் முத்துசாமி, அறமும் அரசியலும் டாக்டர் மூவ, அபி கவிதைகள் அபி, எண்ணங்கள் எம்.எஸ். உதயமூர்த்தி, யானை சவாரி பாவண்ணன், கல்மரம் திலகவதி, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் ந. முருகேச பாண்டியன். இதோட பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் உள்ள புக் பேக்கில் இருக்கிற நூல் நூலாசிரியர் முடிஞ்சிருச்சு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா இதையும் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதோடு இல்லாமல் சிலபஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். நம்ம சிலபஸில் என்னென்ன ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்களோ, அவங்க ரிலேட்டடாக என்னென்ன நூல் இதில் இருக்குதோ அதை வந்து நல்லா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நாமக்கல் கவிஞர், டாக்டர் மூவ, அறிஞர் அண்ணா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொஞ்சம் வரும். அதே மாதிரி அப்துல் கலாம், வைரமுத்து எழுதினது, அப்புறம் வந்து வ.உ.சி., இந்த மாதிரி நமக்கு சிலபஸில் யார் யார் ஆசிரியர்கள் இருக்கிறாங்களோ அவங்க என்னென்ன நூல் எழுதியிருக்கிறாங்க, அது ரிலேட்டடாக புக் பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத
கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மற்ற எதையும் படிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, மற்றதை ஜஸ்ட் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிலபஸ்ல என்னென்ன நேம்ஸ் இருக்கோ அவங்க ரிலேட்டடா என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாங்களோ கண்டிப்பா அதை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருக்கிற நூல் நூலாசிரியர் நாடற்றவன் முத்துலிங்கம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? பரமானந்தனார். உயிர்த்தெழும் காலத்துக்காக சூ வில்வரத்தினம். சாரி, நான் நேம் வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நாடற்றவன் நூலின் ஆசிரியர் வந்து முத்துலிங்கம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? ஆக்கி பரந்தாமனார். உயிர்த்தெழும் காலத்துக்காக சூ வில்வரத்தினம். இயற்கை வேளாண்மை நம்மாழ்வார். பனைமரமே பனைமரமே சிவசுப்பிரமணியன். யானைகள் அழியும் பேருயிர் ச முகமது அலி மற்றும் க யோகானந்த. பறவை உலகம் சலீம் அலி. எலிஃபன்ட்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர்ஸ் ஆஃப் த வைல்டு சொஹானி ஜே சொஷானி. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர் பாலகிருஷ்ணன். காவடி சிந்து நூலின் ஆசிரியர் அண்ணாமலையார். கண்டிப்பாக இந்த காவடி சிந்து சலீம் அலி இவங்களை பற்றியெல்லாம் நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். திரும்பவும் சொல்லிடுறேன், நாடற்றவன் நூலின் ஆசிரியர் முத்துலிங்கம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? ஆக்கி பரந்தாமனார். உயிர்த்தெழும் காலத்துக்காக சூ வில்வரத்தினம். இயற்கை வேளாண்மை நம்மாழ்வார். பனைமரமே பனைமரமே சிவசுப்பிரமணியன். யானைகள் அழியும் பேருயிர் முகமது அலி மற்றும் யோகானந்த. பறவை உலகம் சலீம் அலி. இந்த சலீம் அலியோட சிறப்பு பெயர் என்ன? பறவை மனிதர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சிட்டுக்குருவியோட வீழ்ச்சியை பற்றி அதிகமாக கூறியிருப்பாரு. அடுத்த நூல் வந்து எலிஃபென்ட்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர்ஸ் ஆஃப் த வைல்டு ஜே சொஷானி. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர் பாலகிருஷ்ணன். காவடி சிந்து நூலின் ஆசிரியர் அண்ணாமலையார். அடுத்த நூல் வந்து எழுத்து இதழ் தொகுப்பு சச்சிதானந்தன். வாடிவாசல் சீசு செல்லப்பா. அக்னி சிறகுகள் அப்துல் கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அப்துல் கலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வருது பார்த்தங்க. அறிவியல் தமிழ் குழந்தைசாமி. கணினியே விஞ்சும் மனித மூளை விஜயரத்தினம். மறைக்கப்பட்ட இந்தியா ராமகிருஷ்ணன். சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி. தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜேஸ்வரம். கோயில் நுட்பம். இந்த மூணு நூலுடைய ஆசிரியர் வந்து குடவாயில் பாலசுப்பிரமணியன். ஜீவா வாழ்க்கை வரலாறு இந்த நூலுடைய ஆசிரியர் கே பாலதண்டாயுதம். சொல்லாக்கம் மறைமலை. என் வாழ்க்கை என் கையில் ஞானி. மனித வாழ்வை மாற்றியமைத்த கண்டுபிடிப்பாளர்கள் ஆர் கே வி கோபாலகிருஷ்ணன். மனைவியின் கடிதம் ரவீந்திரநாத் தாகூரின் சிறு கதைகள். இந்த ரெண்டுமே யார் எழுதியிருக்காங்கன்னா தானா குமாரசுவாமி. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் கவிஞர் இன்குலாப். நான் வித்யா என்ற நூலின் ஆசிரியர் லிவிங் ஸ்மைல் வித்யா. திரும்பவும் சொல்லிடுற, எழுத்து இதழ் தொகுப்பு சச்சிதானந்தன். வாடிவாசல் சீசு செல்லப்பா. அக்னி சிறகுகள் அப்துல் கலாம். அறிவியல் தமிழ் குழந்தைசாமி. கணினியை விஞ்சும் மனித மூளை விஜயரத்தினம். மறைக்கப்பட்ட இந்தியா ராமகிருஷ்ணன். சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி. தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜேஸ்வரம். கோவில் நுட்பம் குடவாயில் பாலசுப்பிரமணியன். ஜீவா வாழ்க்கை வரலாறு இந்த நூலுடைய ஆசிரியர் கே பாலதண்டாயுதம். சொல்லாக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் மறைமலை. என் வாழ்க்கை என் கையில் ஞானி. மனித வாழ்வை மாற்றியமைத்த கண்டுபிடிப்பாளர்கள் ஆர் கே வி கோபாலகிருஷ்ணன். மனைவியின் கடிதம் மற்றும் ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள் என்ற நூலின் ஆசிரியர் தானா குமாரசுவாமி. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் கவிஞர் இன்குலாப். நான் வித்யா என்னும் நூலின் ஆசிரியர் லிவிங் ஸ்மைல் வித்யா. இதோட பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் உள்ள அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர் கம்ப்ளீட் ஆயிடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டில் உள்ளதை பார்க்கலாம். பாரதியின் கடிதங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் பத்மநாபன். இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் போர்க்கோ. தமிழ் அழகியல் தீசு நடராஜன். காட்டுவாத்து ந பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி அகிலன். சுவரொட்டிகள் நா முத்துசாமி. பத்து பாட்டு ஆராய்ச்சி என்னும் நூலின் ஆசிரியர் மா ராஜமாணிக்கனார். இயற்கைக்கு திரும்பும் பாதை மசானா புகோகோ. சுற்றுச்சூழல் கல்வி ரவி. கருப்பு மலர்கள் நா காமராஜன். வானம் வசப்படும் என்னும் நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன். கம்பர் யார்
வாசுப மாணிக்கம், சக்கரவர்த்தி திருமகள், ராஜாஜி, ராஜாஜியெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு போட்டுங்க. ராஜாஜி, அப்துல் கலாம், வைரமுத்து, இறையன்பு, அதுக்கப்புறம் சீசு செல்லப்பா, டாக்டர் மூவா, அறிஞர் அண்ணா, சலீம் அலி, இவங்க எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டுங்க. ஏன்னா இவங்க எல்லாமே சிலபஸில் கவர் ஆகுறவங்க. அதேமாரி கவிஞர் இன்குலாப், அவங்களெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு மார்க் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நமக்கு படிக்கும் போது அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருந்தா தான் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு நமக்கு தெரியும். அடுத்தது வயிறுகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் பூமணி. சிறை அனுராதா ரமணன். புளியமரத்தின் கதை சுந்தர ராமசாமி. நீங்களும் கவி பாடலாம் கீவா ஜெகநாதன். துறைமுகம் சுரதா. இதுவரை சி மணி. படைப்புக்கலை சுதந்திரமுத்து. கவிஞராக ஆகி பரந்தாமனார். ஒரு குட்டித்தீவின் வரைபடம் அப்படிங்கிறது ஒரு சிறுகதை தொகுப்பு. இதன் ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான். ஒரு பார்வையில் சென்னை நகரம் அசோகமித்திரன். சென்னை பட்டினம் ராமச்சந்திர வைத்தியநாத். ராமலிங்க அடிகள் வரலாறு ஊரன் அடிகள். திரும்பவும் பார்த்துடலாம். பாரதியின் கடிதங்கள் பத்மநாபன். இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் போர்க்கோ. தமிழ் அழகியல் தீசு நடராஜன். காட்டுவாத்து பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி அகிலன். சுவரொட்டிகள் முத்துசாமி. பத்து பாட்டு ஆராய்ச்சி ராஜமாணிக்கனார். இயற்கைக்கு திரும்பும் பாதை மசானா. சுற்றுச்சூழல் கல்வி ரவி. கருப்பு மலர்கள் நா காமராஜன். வானம் வசப்படும் பிரபஞ்சன். கம்பர் யார் வ சுப மாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகள் ராஜாஜி. வயிறுகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் பூமணி. சிறை அனுராதா ரமணன். புளியமரத்தின் கதை சுந்தர ராமசாமி. நீங்களும் கவி பாடலாம் கீவா ஜெகநாதன். துறைமுகம் நூலின் ஆசிரியர் சுரதா. இதுவரை சி மணி. படைப்புக்கலை சுதந்திரமுத்து. கவிஞராக ஆகி பரந்தாமனார். ஒரு குட்டித்தீவின் வரைபடம் தோப்பில் முகமது மீரான். ஒரு பார்வையில் சென்னை நகரம் அசோகமித்திரன். சென்னை பட்டணம் ராமச்சந்திர வைத்தியநாத். ராமலிங்க அடிகள் வரலாறு ஊரன் அடிகள். எனது சுயசரிதை சிவாஜி கணேசன். மெய்ப்பாடு தமிழண்ணல். காப்பிய தமிழ் காசிராஜன். உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3 அஜயன் பாலா. உலக சினிமா 1, 2 பேசும் படம் செலியன். சினிமா ரசனை அம்சன்குமார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன். தொல்தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் செந்தி நடராஜன். முச்சந்தி இலக்கியம் வெங்கடாஜலபதி. கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள் குடவாயில் பாலசுப்ரமணியன். நீர்க்குமிழி கே பாலச்சந்தர். வெள்ளை இருட்டு இன்குலாப். முள்ளும் மலரும் உமாச்சந்திரன். தமிழ் வளர்த்த அழகு கதை கலைகள் மயிலை சீனி வெங்கடசாமி. மாறுபட்டு சிந்திக்கலாமா சிபி கே சாலமன். எழுபெருவள்ளல்கள் கீவா ஜெகநாதன். ரச்சன்ய யாத்திரிகம் புலவர் சே சுந்தர்ராஜன். இயேசு காவியம் கண்ணதாசன். கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன். பால்வீதி அப்துல் ரகுமான். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரு ராமநாதன். திரும்பவும் சொல்லிடுறேன். எனது சுயசரிதை நூலின் ஆசிரியர் சிவாஜி கணேசன். மெய்ப்பாடு தமிழண்ணல். காப்பிய தமிழ் காசிராஜன். உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3 அஜயன் பாலா. உலக சினிமா 1, 2 பேசும் படம் செலியன். சினிமா ரசனை அம்சன்குமார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன். தொல்தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் செந்தி நடராஜன். முச்சந்தி இலக்கியம் வெங்கடாச்சலபதி. கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள் குடவாயில் பாலசுப்ரமணியன். நீர்க்குமிழி கே பாலச்சந்தர். வெள்ளை இருட்டு இன்குலாப். முள்ளும் மலரும் உமாச்சந்திரன். தமிழ் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வெங்கடசாமி. மாறுபட்டு சிந்திக்கலாமா சிபி கே சாலமன். எழுபெரு வள்ளல்கள் கீவா ஜெகநாதன். ரச்சன்ய யாத்திரிகம் புலவர் சே சுந்தர்ராஜன். இயேசு காவியம் கண்ணதாசன். கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன். பால்வீதி அப்துல் ரகுமான். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரு ராமநாதன்.
இதோட பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் உள்ள நூல் நூலாசிரியர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக இருந்தால்தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய விஷஸை சொல்லிடுறேன். ஏன்னா குரூப் ஃபோருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் படிங்க, படிச்சுட்டு எக்ஸாமை நல்லா அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.